வணக்கம். கர்ப்பிணிகள் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்பொழுது இதை பற்றி நாம் பார்க்கலாம். கர்ப்பிணிகள் உண்ணும் சில உணவுகளில் கரு சிதைவையோ அல்லது கரு வளர்ச்சியில் பாதிப்பையோ ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு முறையும் கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கர்ப்ப காலத்தில் சில உணவுகளை கட்டாயம் பெண்கள் தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்பதற்காக பலர் பெண்களுக்கு அதிக உணவுகளை சாப்பிட கொடுப்பது வழக்கம். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் உடலின் எடை அதிகரிப்பதை கவனமாக கண்காணிக்க வேண்டும். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் அதிகரிக்க வேண்டிய எடையை விட கூடுதலாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ எடை இருக்க கூடாது. கர்ப்பிணிகள் உண்ணும் சில உணவுகளில் கரு சிதைவையோ அல்லது கரு வளர்ச்சியில் பாதிப்பையோ ஏற்படுத்தும். கர்ப்பிணிகள் வயிறு முட்டை சாப்பிடக் கூடாது, அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இது முற்றிலும் தவறு. அப்படியாக அரை வயிற்றிற்கு சாப்பிட்டால் பிரசவத்தின் பொழுது கரு சிதைவையோ குறை பிரசவமோ நிகழும். அதே வேளையில் இரண்டு பேருக்கு சாப்பிட வேண்டுமே என்று ஊட்டமாக சாப்பிட்டாலும் சங்கடம்தான். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் அதிகபட்சம் 10 கிலோ எடை வரையில் கூடுதலாக இருக்கலாம், அதற்கு மேல் அதிகரிக்க கூடாது. கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். கர்ப்பிணிகள் அதிகம் டீ காபி அருந்த கூடாது. கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் மாறக்கூடும். பொதுவாக எண்ணெய் அதிக மசாலா காரம் செறிந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. துரித உணவுகளில் தயாரிக்கப்படும் உணவு வகைகளையும் பதப்படுத்தப்பட்ட டப்பாக்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பால் பொருட்களை சாப்பிடக் கூடாது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி மற்றும் இதர அசைவ உணவுகள், முட்டை, பால் பொருட்கள் போன்ற உணவுகளை நன்றாக பாதி வேக்காட்டில் சமைத்து சாப்பிடக் கூடாது. பதப்படுத்தப்பட்ட பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் குளிர்பானங்களை குடிக்க கூடாது. உடலிற்கு குடைச்சல் தரும் வாயு உணவு பொருட்களான வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இறால் மீன் போன்றவைகளை அறவே தவிர்த்து விட வேண்டும். அதிக காரம் மற்றும் சோடியம் கொண்ட ஊறுகாய் போன்ற உணவுகள், ஜாம், ஜெல்லி, பப்படம் போன்ற உணவுகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும்.